ஜெபிப்போம் எங்கள் அன்மீட் பரம தகுப்புனே மோ துதிக்கிறோம் சோத்து இருக்கிறோம் உண்டாவது இருக்கும் நீ மேல வைத்த அன்புக்கா நன்றி நீ உலகத் தோற்றத்திற்கு முன்னே தீர்மானித்த ஆண்டவர் தீர்மானத்தின்படியே இயேசு எங்களுக்கு அந்த பூமியிலே குறித்த நாளிலே தந்தரலி இவ்வளவு பிறந்த நிச்சயப்பை இலவசமாய் கொடுத்தீர் அதற்கான நன்றி செலுத்தை நாங்கள் சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே திட்டமிட்டபடியே குறித்த நாளிலே பிறந்து குறித்தபடியே உயிரோடு எழுந்து குறித்த நாளிலே நீர் மறுபடி வரப்போகிறீர் அன்று நீர் முடிய தீர்மானத்தின்படியே உடைய சித்தத்தின்படியே உம்முடைய சபையை நீர் கட்டிக்கொண்டு வருகிற தெய்வம் அதற்கு நன்றி அன்று விரை அந்த சபைகளுக்கு எழுதுகின்ற அந்த நிருபங்களை நாங்கள் தியானிக்கிற வேலையில் ஆவியானவரே அதை கற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு தெளிந்த புத்தியும் அன்றுவரையே எங்களுக்கு நிதானி தருகிற அறிவை எங்களுக்கு தரும்படி நாங்கள் வேண்டுகிறோம் தடையாக இருக்கிற அந்தகாரத்தின் சக்திகள் இயேசு அன்று புகட்டும் ஆவியானவரே நீர் அடியனையும் அடியார்களை ஆட்கொண்டு நடத்தும் இயேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே ஆமை தேவக்கீருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்தர்தான் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கத்தர்தான் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது தேவர் என்றுமுள்ளதே என்று கிருபை என்றுமுள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போ கரீருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் காயில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லெலுயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி அல்லெலுயா என்றார் பறிப்போ கர்த்தருடைய பரிசுத்தம் நாம மையப்படுவதாக இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று ஒன்று குருதர் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் ஒன்பது வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த குருதி நிருபத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது அப்போஸ் நடவடிக்கை புஸ்தகத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் பவுலருங்கிற பக்தர் அவர் வந்து தெசநிக்க சபையிலே வாசித்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அந்த தெசலோனிக்க சபையிலே அவர் மூன்று ஓய்வு நாள் ஊழியம் செய்த அந்த வசனத்தை வாசிக்கலாம் அப்போ சில நடுபடி புதுசாக பதினேழாம் அதே முதல் வசனத்திலிருந்து வாசிக்க நம்ம கேட்போம் ஒன் ஆன்வர்ட்ஸ் அவர்கள் அம்பி போலி பட்டணத்தையும் அப்பலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் இது மூன்று ஓய்வு நாளிலே அதாவது ஒரு மூணு வாரம் அங்கே ஊழியை செய்கிறார் ஊழியை செய்து அந்த சபையான ஸ்தாபிக்கப்படுகிறது அந்த சபையார் ஆண்டோட வரி உயிர்த்தலையும் ஆண்டோட வருகையை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மக்களாக காணப்பட்டார்கள் அது பிரியாவுக்கு வருகிறார் பிரயா பட்டணத்தில் அந்த பட்டணத்தை ரொம்ப ரொம்பவும் வாஞ்சியாக ஏற்றுக்கொண்டு அது வேதவசரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தபடினாலே தெஸ்ரோனிக்கை பார்க்கலாம் அதிக நற்குணசாலிகளாக இருந்தார்களாம் அதன் பின்னதான் நம்ம ஏத்தன்ஸுக்கு வருகிறார் அத்தனை பட்டணத்துக்கு பதினேழு பதினாறில் நான் வாசிக்கிறோம் அத்தனை பட்டணத்தில் வரும்போது ரொம்ப ஞானிகள் நிறைந்த ஒரு இடம் சாக்ரட்டிஸ் பிளாட்டோ அரிஸ்டாட்டிலுக்கு சொல்லப்படுகிற கிரேக்க தத்துவ ஞானிகள் போதகர்கள் இருந்த அந்த ஊரிலேயே வந்து அதனுடைய தலைநகராகிய கிரீஸினுடைய தலைநகராகிய ஏத்தன்ஸில் அத்தனை பட்டணத்துக்கு வருகிறார் அங்கே உயிர்த்தெழ்தலை குறித்து சொல்லும் பொழுது அதில் சிலர் பிரதியாசம் பண்ண ஆரம்பித்தார்கள் ஏன்னா உலக ஞானத்துக்கு அது ஒத்துவராத ஒரு காரியம் எனவே உலக ஞானத்தோடு ஒத்துவராத காரியமாக இருந்த அப்படின்னாலே பவுல் அந்த இடத்துல தன்னுடைய ஆவியில் வைராக்கியம் கொண்டு அவர்கள் என்ன பண்ணுகிறார் அவர்கள் வணங்கியிருந்த தெய்வத்தோடு பத்தோடு பதினொன்று இயேசு என்கிறது போல அவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதுவும் உயிர்த்தெழுதல் என்று சொன்ன உடனே அதை ஏளனம் பண்ண ஆரம்பித்தார்கள் பருசுத்தாவீர் டெக்கிரிக்கு அங்கு அதிக மற்ற இடங்களில் உண்டானது போல் அங்கே சபை ஸ்தாபிக்கிற அளவுக்கு அந்த ஊழியங்கள் வெற்றிகரமாக இல்லை அதனால் மிகுந்த சோர்வோடு கூட அவர் என்ன பண்ணுகிறார் பதினெட்டாம் தேதி ஆரத்தில் நான் வாசிக்கும் பொழுது பவுல் என்ன பண்ணுகிறார் அப்போது அப்போது அவர் நட பதினெட்டு ஒன்றில் பவுலுங்கிற பக்தன் அப்போ அந்த அத்தனை பட்டணத்தை விட்டு கொருந்து பட்டணத்துக்கு வருகிறதை நான் பார்க்குறோம் அப்போ இந்த கொருந்து பட்டணத்துக்கு வரும்பொழுதே ஒரு தீர்மானத்தோடு கூட வருகிறார் அதாவது லௌகிக ஞானத்தை வைத்துக்கொண்டு ஒருபோதும் போதிக்கக்கூடாது ஆண்டவுடைய தேவ ஞானத்தை மாத்திரம்தான் தான் அதுவும் விசேஷமாக சிறுவில் அறையப்பட்ட இயேசுவையே பிரசங்கிக்கணும் என்று சொல்லி அவர் அங்கே ஊழிய செய்கிறதை பார்க்கிறோம் ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகள் அந்த இடத்துல அவர் வந்து அந்த குருந்து பட்டணத்திலே அவர் ஊழிய செய்கிறார் இந்த குருந்து பட்டணமாவது மிகவும் இம்மாரல் சிட்டி மிகவும் ஒழுக்கக்கேடு நிறைந்த ஒரு பட்டணம் அங்கே வந்து கிரேக்க கலாச்சாரத்தின் பின்னணியில் வந்த கிரேக்க தெய்வங்களை வழிபடுகிற மக்கள் உண்டு ரோம வ பின்னணியில கலாச்சாரத்தின் பின்னணியில் வந்த ரோம அரசாங்கத்திலே அவர்கள் வழங்குகிற தெய்வத்தினுடைய வழிபாடு உள்ளவர்கள் இருந்தார்கள் யூத பின்னணியில் வந்த யூத மார்க்கத் தமைந்தவர்கள் அங்கே இருக்கிறார்கள் மற்ற புற வழிபாடு செய்கிற மக்களும் ஈஜிப்தில் வந்த மற்ற மக்களும் இவர்கள் எல்லாரும் அந்த கொருந்து பட்டணத்துக்கு தான் மேற்குக்கும் கிழக்குக்கும் அது அவர்கள் அவர்கள் வந்து வியாபாரத்துக்காக வரும்போது அந்த பட்டணத்தின் வழியாக போகக்கூடிய ஒரு இடமாக அது கொருந்து பட்டணம் இருக்கிறதை நான் பார்க்குறோம் அந்த கொருந்து பட்டணத்தில் அதிக இவ்விதமாக பலவிதமான கலாச்சார உள்ள இருந்தபடினாலே அவருடைய எண்ணங்கள் பலவிதமாக அவருடைய பின்னணியில் இருந்து தோன்றினாலே அவர்களுக்குள்ளே ஒரு பிரிவினை உண்டாக ஆரம்பிச்சிச்சு இயேசுவை பற்றிய ஒரு சாட்சி அவர்கள் சொல்லியிருந்தாலும் ஆண்டவரே இந்த பட்டணத்தில் அநேகர் எனக்கு இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாக பேசு என்று சொல்லி ஆண்டவரே சொல்லியிருந்தாலும் அந்த சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் அந்த வசனத்தை கேட்டிருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பின்னணியிலேயே நான் போலீஸ் சேர்ந்தவன் அப்போலீஸ் சேர்ந்தேன் கேப்பாவை சேர்ந்தவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அவர்கள் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அதை புரிந்து கொள்வதிலும் அந்த அதிலே வைராக்கியம் கொள்கிற மக்களாக அந்த நாளிலே காணப்பட்டது போல இந்த நாட்களிலும் நாங்கள் இந்த சபையை சேர்ந்தவங்க நாங்கள் அந்த சபையை சேர்ந்தவங்க எங்களுக்கு இந்த கொள்கை நாங்களுக்கு அந்த கொள்கை இந்த ஊழியர்களுக்கு பிடிக்கும் அந்த ஊழியர்களுக்கு பிடிக்கும் நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்த சபை நாங்கள் தான் ரெண்டாவது ஆரம்பித்த சபை இப்படி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க ஒவ்வொருவரும் உலக ஞானத்தோடு கூட வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்க முயற்சித்தப்படினாலே ஆவி வாழ்க்கையில் அவர்களுக்கு வளர்ச்சியும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுடைய பின்னணியில் அவர்கள் அவர்களுக்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை மாத்தமல்ல விவாதமும் வாக்குவாதமும் வழக்கும் அவர்களுக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்குறோம் எனவே அந்த சபை ஒன்றரை வருடங்கள் ஆண்டவருடைய உற்சாகத்தோடு கூட ஆவடை ஏவுதலோடு நடத்தி இருந்தாலும் அந்த மக்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் இருந்து அப்படின்னால பவுல் எபேசு என்கிற பட்டணத்திலிருந்து அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறதை நாம் பார்க்குறோம் அதில் இந்த முதல் ஒன்றுலேருந்து ஒன்பது வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது ஐந்து காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம் முதல் காரியம் ஒன்னாம் அதிகாரத்தில் முதல் இரண்டு வசனங்களை வாசிப்போம் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொருந்துவிலே கிறிஸ்து இயேசுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது கர்த்தருக்கு மைமுண்டாகட்டும் அந்த நாட்களிலே இருந்தது போல் இந்த ரெண்டாயிரம் வருடங்கள் ஆகியும் என்ன நினைக்கிறாங்கனாக்கா முதல் முதல்ல சபையை ஆரம்பித்தது வந்து பேருவை கொண்டு தான் ஆரம்பித்தார் ஏன்னாக்கா நீ ராயா இருக்கிறா இந்த ராயோ இன்மேல் என் சபையை கட்டுவேன் நீ இருக்கிறா இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு பேதுர் மேலே தான் சபையை கட்டினார் பவுலங்கிற பக்தான் இருந்து பிரிஞ்சு போய் வேறு சபை ஆரம்பித்தாருன்னு சொல்லி ராய்பர் மேலே கட்டின சபை பவுலின் மேலே கட்டப்பட்ட சபை இப்படி இந்த நாட்களிலும் தவறான ஒரு புரிந்து கொள்தல் மாத்தமல்ல தவறான கொள்கைகளையும் போதிக்கிற மக்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள் ஆனால் பவுலுன்ற பக்தன் சொல்லும்பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே அப்போ சில நாகும்படி அழைக்கப்பட்டவன் எனவோ இவருடைய விருப்பத்தின்படி அல்ல இன்னும் நன்றாக சொல்லப்போனால் கலாத்தி ரெண்டாம் மதியான ஆறு ஏழு எட்டு வசனத்தில் வாசிக்கும்பொழுது பவுலு பேதுரு மற்றும் யோவான் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில் நன்றாக தான் விருத்த சேதம் உள்ளவர்களுக்கு அப்போ சில கலாத்தி ரெண்டில் ஆறு ஏழு எட்டு வசனத்தை வாசிப்பலாம் கலேசியன் சாப்டர் டூ சிக்ஸ் செவன் எயிட் அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை தேவன் மனுஷரிடத்தில் பட்ச பாதம் உள்ளவர் அல்லவே அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போசலனாய் இருக்கும்படி பேதுர்வை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியினால் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கு கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோன்னிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரனை நினைத்து மாத்திரம் சொன்னார்கள் அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன் கத்தருக்கு மையம் உண்டாகட்டும் அப்ப பேதரும் யோவானும் அவர் என்ன பட் புரிஞ்சுக்கிட்டாங்க அதாவது விருத்த சேதனம் இல்லாத புறவினத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிப்புவதற்கு பவுல் இருக்கிற பக்தரை சின்னப்பறை ஆண்டுகள் தெரிந்து கொண்டார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அன்றைக்கு ராயபுரம் அருளப்புரம் புரிந்து கொண்ட அந்த புரிந்து கொள்தல் இன்றைக்கு ரெண்டாயிரம் வருடங்களாகியும் அந்த புரிந்து கொள்தல் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கு அவர்களை பிரிந்து போனவர்கள் என்று சொல்லி எனவே ஆண்டவை ராயப்புற கொண்டு சாபித்த சபையிலிருந்து அவர்கள் பிரிந்து போய் வேறு ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தது போல இன்றைக்கு ஒரு கருத்தை முன்வைக்கிறதை நான் பார்க்கின்றோம் எனவே இது ஒருபோதும் அவ்விதமானதல்ல அன்றைக்கிருந்த ராயப்பூர் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார் அருளப்பூர் ஏற்றுக்கொண்டார் பேதூர் ஏற்றுக்கொண்டார் யோவனை ஏற்றுக்கொண்டார் அந்த நாட்களிலே தேவன் ஒரு திட்டத்தோடு கூட தான் ஆண்டு ஒரு பவுலை தெரிந்து கொண்டு புறவினர் அனுப்பினார் என்பதை அவர்களும் அறிந்து புரிந்து கொண்டு விட்டார்கள் எனவே அந்த குருந்த சபைக்கு மாத்திரமல்ல இயேசு நாமத்தை தொழுதுகொள்கிற யாவருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி நான் பார்க்கும்பொழுது அந்த நாட்களை மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் இன்றைக்கு இருக்கிற எல்லா சபைகளுக்கும் தேவன் எழுதி கொடுக்குற வேத வார்த்தை அதை முதல் காரியம் வாசிக்கும்போது அந்த கிறிஸ்தவர்கள் இயேசு ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட மக்கள் தே ஆர் எலவேட்டட் இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் உயர்ந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் உயர்வு அடைந்தவர்கள் என்பதை குறித்து சொல்கிறோம் உயர்ந்த நிலை என்று சொல்லும்பொழுது ரெண்டு காரியம் வாசிக்கிறோம் சயின்டிஃபைட் இன் கிரைஸ் அண்ட் செட்டப்பாட் டு பி சைன்ஸ் குருந்து இரண்டாவசம் வாசிக்கிறோம் குருந்து விலை கிறிஸ் இயேசுவுக்குள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறதாவது குருந்து விலை குருசு இயேசுவுக்குள் அவர்கள் முத்துபெயர் பெற்றவர்களாயும் அச்சீசவர்கள் ஆகும்படி இருக்கிற உங்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி ரோமன் கத்தோலிக்க பைபிள் அந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நான் வாசித்திருக்கிறேன் எனவே அந்த அறிவு தான் அந்த நாட்களில் எனக்கும் இருந்தது ஆனால் இங்கு ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் என்றைக்கு கிறிஸ்து இயசுவை இச்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நாளிலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள் ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகிறபடினாலே பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஒன்று பேதர் புத்தகத்தில் முதலாமதியான பதினைஞ்சு பதினாறில் வாசிக்கும் பொழுது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லி அங்கே பேரில் சொல்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் இனிமா எப்ரேர் பண்டு பத்தில் வாசிக்கும் வாசிக்கும் வாசிக்கும்போது பரிசுத்தம் இல்லாமல் ஒரு ஒரு கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று சொல்லி நான் பார்க்கிறோம் மத்திய அஞ்சு எட்டில் வாசிக்கிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எனவே ஒருவன் முழுவதுமாக பரிசுத்தமாக்கப்படாத பட்சத்தில் ஒருபோதும் அவன் தேவனை தரிசிக்க முடியாது தேவனோடு கூட சரியான உறவு ஏற்படவும் ஏற்படாது ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர் பூர்ணமான பரிசுத்தம் உள்ளவர் நான் பாவிகையில் எப்பயசு ரெண்டு ஒன்று பொழுது அக்கிரமங்களிலும் பாவங்களையும் மறித்து கிடந்தவர்கள் என்றைக்கு கேசுவை ஒரு ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அன்றைக்கு பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து அவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் பாவத்தின் அடிமை தனத்திலிருந்து விடுதலை ஆக்கிறது மாத்தமல்ல கலாத்திரி ஒன்று நாளில் வாசிக்கும் பொழுது அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாய் தேவியடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாறிகளை பாடுபட்டு மறித்தார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இந்த பொல்லாத உலகம் ஈவில் வேர்ல்டு என்று சொல்லி வேதத்தில் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் இந்த பொல்லாத உலகத்திலிருந்தும் கத்தர் என்ன பண்ணுறாங்க விடுதலை கொடுத்தார் பாவத்தின் அறிவித்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் அது மாத்திரம் கொலோசி ரெண்டு ஒன்று அமதிகாரத்தை பன்னெண்டு பதிமூலம் வாசிக்கிறோம் ஒளியில் உள்ள பசுத்த வானிலை சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்க பிதாவை சோதி இருக்கிறேன் என்று சொன்னது போல இருளின் பிசாசுடைய அதிகாரத்திலிருந்து கத்திரமக்கு விடுதலை கொடுத்தார் இது வந்து உலகத்தில் எந்த ஸ்தாபனமும் எந்த மனுஷனும் எந்த சடங்கும் எந்த சம்பிரதாயமும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை மெய்யான விடுதலை ஆண்டவர் அந்த இயேசுவை ரச்சகிறார் ஏற்றுக்கொள்களுக்கு கொடுக்கறது ஆனால் தான் ஆசிக்கிறோம் கிறிஸ் இயேசுக்குள் பரிசுத்த மாக்கப்பட்டவள் சாய்டிஃபைட் இன் கிரைஸ்ட் அண்ட் கால் டு பி சைன்ஸ்ன்னு சொன்னால் ஆட் டு பி சயின்ஸ் அதாவது இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் அவருடைய உன்னதமான ஒரு அழைப்பு எப்ரவரி மூன்றாம் தேதி யார் ஒன்று வசனத்தை வாசிக்கும்போது பரம அழைப்புக்கு பங்களோ ஆகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவராய் பரிசுத்த சகோதரிலே நீங்கள் அறிக்கப்படுகிற அப்போசிலும் பிரதான ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் ஒன்று தோசனிக்க நாலாம் யாத்திரை வாசிக்கிறோம் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்தார் அல்லது வெளிப்படுத்துகிற இருபத்தி ரெண்டு பதினொன்று பண்ண வாசிக்கிறோம் அநியாய் செய்யணும்னு செய்யட்டும் அசுத்தமாக இருக்குன்னு அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி எங்கள் சொல்லி இதை பார்க்குறோம் ஏன்னா முதல் முதலாவது தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் ஆனால் இருள் சூழ்ந்த இந்த உலகம் பாவம் நிறைந்த இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிற உலகம் பிசாசு சோதனைகள் சரீர மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்கள் இச்சைகள் இவையெல்லாம் தாண்டி ஒருவர் வந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரால் அல்லாமல் முடியவே முடியாது தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் அவனை கிறிஸ்துவில் கொண்டு வந்து அவனை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார் அதனால் குமாரனை உடையவன் ஜீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் ஸோ சங்கிபேனிக் கிரைஸ் கால் டு பி சயின்ஸ் அப்போ அச்சீஸ்வர்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்போ யாரெல்லாம் அச்சுச்சுவர்கள் ஆக முடியும் இன்றைக்கு உலக கண்ணோட்டத்தோடு பார்க்கும்பொழுது ஒரு சிலரை மாத்திரம்தான் ஒவ்வொரு மதங்களிலும் சொல்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவ சமுதாயத்தை ஒரு சிலரை மாத்திரம்தான் என்ன பண்ணுறாங்க புனிதர்களை போல அவர்கள் என்ன பண்ணுறாங்க முன்னிறுத்துகிறதை பார்க்கிறோம் அவர்களை குறித்த எவ்வளோ பேர் இவரெல்லாம் வெளிப்புறமாக தெரிந்தவர்கள் வெளிப்புறமாக தெரியாத எவ்வளோ பேர் இன்றைக்கு ஆண்டோருக்குள் நிலையில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறதே இந்த உலகத்தில் அறியாமல் இருக்கிறார்கள் அதனால் ஒருவன் என்றைக்கு ஒரு வந்து விட்டானோ அவனை என்ன அப்படிங்கிறார் புனிதர் ஆவதற்காக தான் அழைக்கின்றார் அதனுடைய முடிவு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது தான் நித்தி ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு பண்ணின வாக்குத்தம் ஆகினாலே இந்த ப கிருபினாலே ரச்சி தாண்டவர் கிருபினால் விசுவாசத்தை கொண்டு ரச்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினாலே உண்டாகாமல் சபையினாலே சடங்குகளினாலே சம்பிரதாயத்தினாலே பாரம்பரியத்தினாலே லௌகிக ஞானத்தினாலே வராமல் தேவனுடைய இறக்கத்தினாலும் கிருபையினாலும் அவர் ரச்சிக்கப்படுகிறது மாத்தமல்ல உன்னதங்களிலே போய் உட்கார செய்கிறார் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் கர்த்தருக்கு உண்டாகட்டும் என்ன சொல்கிறாங்கனாக்கா சில புனிதர்கள் மாத்திரம் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் மாத்திரம்தான் என்ன பண்ணுறா விண்ணேற்பு அடைந்திருக்கிறார்கள் இயேசு மாத்திரம் விண்ணேற்றம் அடைந்தவர் மற்ற ஒரு சில பரிசுத்தவான்கள் பிரசித்தமானவர்கள் மகான்கள் மாத்திரம் மின்னேற்பு அடைந்தவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது ஆவிக்குரிய ரீதியாக கிறிஸ்துக்குள் வந்த எல்லாரையும் ஆவிக்குரிய ரீதியாக விண்ணேற்பு அடைய வைத்திருக்கிறார் சரீரம் இங்கே இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக விண்ணேற்பு அடைய உன்னதத்திலே அவரோடு கூட உட்காரம் செய்தார் இறந்த காலத்தில் பாஸ்ட் டென்ஸில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும் ஏன்னாக்கா அவர்களுக்கு கிடைத்த பரிசுத்தமும் அவர்களுக்கு கிடைத்த நீதியும் அவளுக்கு கிடைத்த உன்னதமான ஒரு பாக்கியமும் அது மனுஷனால் உண்டானது தேவனால் உண்டானது என்பதை விளங்கி கொள்வதற்காக அதனால் தான் கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக புரிந்து கொள்வதற்காக அறிந்து கொள்வதற்காக உன்னதங்களிலே அவரோட செய்திருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதனால தான் இயேசு யோவான் பதினேழில் வாசிக்கும் பொழுது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல உலகத்தின் தீமையிலேருந்து காத்துக்கொள் நான் வேண்டுகொள்கிறேன் பதினேழு பதினேழில் யோவான் சொல்கிற சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம் எனவே இயேசு இந்த உலகத்தில் இருந்தாலும் அவர் உலகத்தோடு ஒத்துப்போகல உலகத்தை ரச்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் அதுபோல் நாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் நாம் இந்த உலகத்தார் அல்ல நம்ம உன்னத்துக்குரியவர்கள் என்கிற அந்த எண்ணம் எப்போது இருக்க வேண்டியது அவசியம் அந்த எண்ணம் இருப்பதற்காகவும் அந்த எண்ணத்தையோடு கூட நான் வாழ்வதற்காகவும் நமக்குள்ளே ஒரு புதிய ஆவியை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார் அழதான் எபேசி இருக்க நிரும்பம் ரெண்டாம் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது முந்தின இருபத்தி மூணு இருபத்தி நான் வாசிக்கிற முந்தினம் நடக்கக்கூடிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனிதனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பருசுத்திலும் தெய்வடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் சின்ன குறிப்பிடத்தில் இப்படி ஒரு ஆர்சி சின்ன குறிப்பிடத்தில் ஒரு உண்டு மனிதனை எந்த அந்தஸ்திலே உண்டாக்கினார் பரிசுத்தமும் பாக்கியமான அந்தஸ்திலே உண்டாக்கினார் என்றைக்கு ஆண்டவரை விட்டு கீழ்ப்படியாமல் போனார்களோ அந்த பரிசுத்தம் பாக்கியமாக பாக்கியமான அந்த அந்தஸ்தை இழந்து விட்டான் என்றைக்கு ஒரு இயேசுக்குள் வருகிறானோ அந்த நாளிலே புதிய ஆவி பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வருகிறார் அவனை பரிசுத்தம் ஆக்குகிறார் அவனை நீதிமான ஆக்குகிறார் இந்த இழந்து போன அந்த உன்னத நிலையை மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார் இலவசமாய் அந்த உன்னத நிலையை என்னுடைய அந்த மேன்மையை உணர்ந்து கொள்வதற்காக தான் அவனை ஆவிக்குரிய ரீதியாக அவனை உன்னதத்தில் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவோடு உட்கார வைத்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் எனவே ஆர் எலவேட்டட் இன்றைக்கு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க கருத்தை கீழாக்காமல் மேலாக்குவார் வாழாக்காமல் தலையாக்குவார்னு சொல்லி விவாகம் இருபத்தெட்டில் இருக்கிறத சொல்லிகிட்டே இருக்காங்க இதை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உண்மை கிறிஸ்துட வாழ்க்கையில் இதை விட ஒரு மேன்மை என்ன இருக்க முடியும் இன்றைக்கு பய அடிமைத்தனத்தின் ஆவியில் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரே சுவீகாரத்தை ஆவி கொடுத்து விட்டார் நீதிமான ஆக்கிவிட்டார் ஆக்கி விட்டார் அது மாத்திரமல்ல அப்படி பிள்ளைகளாக மாற்றி விட்டார் எனவே இப்படிப்பட்ட நித்திஜிவனை வாக்கு பண்ணியிருக்கிறார் இதையெல்லாம் ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கும் பொழுது இதை விட உன்னதமான நிலைமை இருக்கும் உலகத்தில் வருகிற மேன்மையெல்லாம் அது ஆண்டோடைய பார்வையிலே லூக்கா பன்னடா மதியத்தில் வாசிக்கிற மனிதனுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுடைய பார்வையிலே அறுவருப்பாக இருக்கிறது எனவே மனிதனே நம்முடைய வாழ்க்கையிலே உலக மேன்மையெல்லாம் மாயை அழிந்து போகிறது ஆனால் நிலைத்திருக்கக்கூடிய நித்திய மயிமைக்கு தான் கர்த்தனம் அழைத்திருக்கிறார் அந்த எண்ணத்தோடு கூட இவர்கள் வாழ வேண்டும் இந்த குருது சபையார் மாற்றமில்லை ஆண்டவர இயேசுவை தொழுதுகளை யாவரும் அந்த எண்ணத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பவுல் என்கிற பக்தன் சொல்கிறான் கொருந்து விலை கிருசு பருசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு புனிதர்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயிருக்கிறவங்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்கிறதை நாம் பார்க்குறோம் ஆனால் இந்த நாட்களிலே அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப அது வந்து ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும் அப்படி இல்லை கிறிஸ்துவுக்கள் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் மறிக்கிற அவ்வளோ பேருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் இது மறந்து அதனால் பவுல பக்தன் பிலிப்பு ஊனாமதி யாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கை வெளிப்படுத்தல் பதினான்கு பதிமூணு வாசிக்கிறோம் கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது எனவே கிறிஸ்துக்குள் வருகிறது பெரிய பாக்கியம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பது அவருடைய கிருவை கிருபையை சார்ந்து நாம் ஜீவிப்போம் கர்த்தருக்குள் மறிப்போம் கிறிஸ்துவுக்குள் மறிப்போம் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் ஆண்டோடைய வரிகளை முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள் எனவே ஆட் டு பி சயின்ஸ் நாம் இதற்காக இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்டு ஆண்டவருடைய சாட்சிகளாய் கிறிஸ்தவர்னா கிறிஸ்து என்றால் யார் என்பதை இந்த உலகத்தை வெளிப்படுத்துகிற மக்களாய் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன்னதனுடைய சித்தத்தை செய்கிற மக்களாய் நாம் வாழ வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ வி ஆர் எலவேட்டட் இன் கிரை கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆண்டர் உன்னதமான ஒரு நிலையிலேயே நம்ம உயர்த்தி வைத்திருக்கிறார் ரெண்டாவது கரை வாசிக்கலாம் ஒன்று குறித்து ஒன்றாம் மூணாவது வாசனம் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ரெண்டாவது கரை வாசிக்கும் பொழுது என் ஆல் கிரேசஸ் எல்லா விதமான கிருபையிலும் நம்மை ஐஸ்வர்யான்களாக கத்தர் மாற்றியிருக்கிறார் இந்த சமாதானமும் அங்கே கிருவியும் சமானம் உண்டாவதா என்று சொல்லும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே போனாக்கா மத்தியில் சொ பத்தில் சொல்கிறார் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசித்தீங்கன்னா நீங்கள் அவர்களுக்கு சமானத்தை கூறுங்கள் அவர்கள் அந்த பாத்திரராக இருந்தால் அந்த சமானம் அவர்களுக்கு வரும் இல்லாவிட்டால் அது உங்களிடத்தில் திரும்பி வரும் என்று சொல்கிறார் இந்த சமாதானம் என்பது அது விசேஷமாக இந்த நாட்களில் வரப்போகிற நாட்களிலேயும் சரி இதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒரு மனிதர் வாழ்க்கை என்ன இருக்க முடியும் அதனால தான் ஏசு யோவான் பதினான்கு இருபத்தெல்லாம் சொல்கிறார் சமானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உலக பிரகாரம் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறது இல்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணு சிக்ஸின் தேர்ட்டி த்ரீயில் சொல்கிறார் என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிரும் பொருட்டை பெயர் உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிறார் எனவே இந்த சமாதானமும் கிருபியும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை பெற்று அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோர் கொடுக்கிறார் தீஸ் ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கிறிஸ்டியஸ் தேவன் கொடுக்கின்ற அளவற்ற ஈவு அதனால் தேவன் அருளியை சொல்லி முடியாத ஈவுகளுக்கு அதை சோத்தரிக்கிறேன் அதெல்லாம் இயேசு சொல்லும்பொழுது சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்கிறார் யோவன் பதினஞ்சில் சொல்கிறார் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாக இருக்கும்படி இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார் அது மாத்தமல்ல அதே ஒன்று கொஞ்சம் ஒன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது கடைசியில் வாசிக்கிறோம் தேவனம் மகிமை உண்டாகும்படி இயேசுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனவே ஆண்டனுடைய அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்துக்கு நாம் உரிமையாளர்களாய் சொந்தக்காரர்களாய் கற்று நமக்கு மாற்றியிருக்கிறார் எனவே ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கிறிஸ்டியன்னாக்க எபேசில வாசிக்கும்போது ஐந்தாம் அதிகாரம் ஒம்பது இருபத்தொம்பது வாசிக்க கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல என்று சொல்லி அப்போ ஆண்டவருக்கு கிருபையை சமாதானத்தின் சொல் அடிக்கக்கூடியது வந்து ஆண்டவராக இயேசுவின் மூலமாக மாத்திரம் தான் ஆண்டவர் அருளுகிறார் உதாரணமாக வாசிக்கும் யோவான் ஒன்றாம் ஏற்றத்தில் வாசிக்கும் பொழுது நியாயம் நியாயபரமான மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக கிடவுது பேதர் ரெண்டு பேர் ஒன்றாம் மதி வாசிக்கும் பொழுது தேவனையும் அப்படியே கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது ஏனெனில் இச்சையினாலே உலகத்திலே உண்டாகும் கேட்டுக்கு தப்பி அப்படியே திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்கள் அவைகளினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது அந்த கிருபையிலே ஐஸ்வர்யத்தை விளங்கி கொண்டால் அவர்கள் கிருபையை பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் பலவிதமான போதனைகளினாலே நாம் செய்கிற சடங்கு சம்பிரதாயங்கள் பாரம்பரியத்தினாலே ஒருவன் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது நோவன் கேன் ஏர்ன் த கிரேஸ் ஆஃப் காட் அது ஒருபோதும் அதை சம்பாதிக்க முடியாது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை எவன் வாழ்கிறானோ ஆண்டவருக்கு அந்த கிருபையை நாள்தோறும் தருகிறார் எவன் மேல் இறக்கமாக சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இறக்கமாக இருக்கிறார் மேல் கிருபியாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இருக்கிறார் எனவே விரும்புகிறனாலும் இல்லை ஓடுகிறனாலுமில்லை இறங்குகிற தேவனாலாகும் ஆகும் ரோமர் ஒன்பது பதினாறு பதினேழு வருஷங்களில் வாசிக்கின்றோம் எனவே அந்த அளவற்ற ஐஸ்வர்யத்தை அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார் அதற்காக இந்த உன்னத நிலையை நாம் உணர்ந்து அந்த உன்னத நிலையிலே வைக்கப்பட்ட நாம் அதே நிலையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா நமக்கு நிலைவாழ்வு நித்திய வாழ்வு ஆண்டவர் நமக்கு வாழ்க்கை பண்ணியிருக்கிறார் அந்த நிலைவாழ்வுக்கு ஏற்ற ஒரு தகுதி அதுக்கு துவ அதுக்கு நிற்பதற்கான தேவையான கிருபைகளை ஆவிக்குரிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து கொண்டிருக்கிற தெய்வம் ஆனால் அந்த கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது மிக மிக நல்லது ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டில் வாசிக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காவும் அவரையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாற்றையும் வரலாதிருப்பது எப்படி என்று சொல்கிறார் எபேசு மூணு எட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது என்று சொல்கிறார் அதே எபேசு நாலாம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் ஏழிலிருந்து பத்து வருஷத்தை வாசிக்க நாம் கேட்போம் எபேசியன் சாப்டர் ஃபோர் வர் செவன் டு டென் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் மேலும் இந்த இன் ஆல் கிரேசஸ் கிருபியும் சமாதானமும் உண்டாகிறதாக இந்த சமாதானத்தை கொடுப்பதற்கோ சம கிருபியை பெற்றுக்கொள்வதற்கோ இந்த உலகத்தில் எந்த ஸ்தாபனமும் எந்த ஊழியரும் ஹோல்சேல் ஏஜெண்ட் கிடையாது இது ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு ஆண்டவர்க்கு உறவிலே ஆண்டவர் அவ தான் கிருஷ்ணனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதே ஏனாக தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே எந்த புனிதர் மூலமாகவோ எந்த ஊழியர்கள் மூலமாகவோ எந்த ஸ்தாபனங்களின் மூலமாகவோ தேவன் கொடுக்கிறவர் அல்ல அது இயேசு உதாரணமாக ஆண்டோர் யோவன் பதினஞ்சில் சொல்லும்போது திராட்சை செடி திராட்சை கொடி என்று சொல்கிறார் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்கிறார் அப்போ பிதா என்கிற திராட்சை தோட்டக்காரர் அந்த அந்த திராட்சை செடியை அவர் நட்டு அதில் அந்த கொடியானது என்ன பண்ணுகிறதாம் இந்த செடியின் மூலமாக பிதா கொடுக்குற அவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் அந்த செடியின் மூலமாக அந்த கொடி பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறது பலனை கொடுக்கிறது அதுபோல் பிதாவுடைய ஆசிர்வாதத்தை எல்லாம் பிதாவை வைத்திருக்கிற எல்லா விதமான உன்னத நைசுரியத்தை எல்லாம் இயேசுவின் மூலமாக இன்றைக்கு கிளையாக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் தமிழ் சித்தத்தினுடைய கொடுக்கிறார் யார் கேட்கிறார்களோ பெற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளோ பிரச்சனை பாடுகள் வந்தாலும் அவர் மூலமாய் அந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை நான் இருக்கிறோமா இட் இஸ் எ பிரவிளை இன்றைக்கி ஒரு கோவிலிலேயோ கருவறையிலேயோ எந்த ஒரு மனிதனும் உள்ளே பிரவேசிக்கவே முடியாது விடவே மாட்டாங்க அது சில ஒரு குறிப்பிட்ட சிலர் மாத்திரம்தான் அந்த புல்பீட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது சில இதில் ஒவ்வொருத்தர் டேபர் ஆக்குன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கர்ப்பகரகன்னு வாங்க மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க மகாபரிசுத்தலம் சொல்லுவாங்க இன்றைக்கி இதுக்கெல்லாம் யாரும் போக முடியாது ஒரு சிலர் மாத்திரம் தான் குருக்கள் மாத்திரம் போதகர்கள் மாத்திரம் தான் போகிறது இது உலகத்தில் இருக்கிற மனிதன் செய்கிற ஒரு ஒழுங்கு ஆனால் தேவாதி தேவன் அவருடைய கிருபாசன தண்டையில் ஒவ்வொரு விசுவாசியும் எந்த ஒரு இருந்தாலும் அவன் அவருடைய சமூகத்தில் பிரவேசிப்பதற்கு ஏசு என்கிற பிரதான ஆசாரிகள் மூலமாக அவர் பிரவேசிக்கும் சாக்கியத்தை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் அதை எபிரியர் நாலு ஆறு பதினெட்டில் வாசிக்கிறோம் அவர் மூலமாக அந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றி கொள்ளும்படிக்கு அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விஷயம் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவே பொய்யுறியாது தேவன் அப்படி செய்திருக்கிறாரா என்ன வாசிக்கிற நாலாம் தேதி ஆறுத்தில் அதே எப்பிரியர் நாளில் வாசிக்கும் பொழுது அவர் மூலம் அந்த வானங்களின் வழியாக பரலோத்திற்கு போன இயேசுன்னு மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினாலே அப்போ பூமியிலே நாம் ஆண்டரோடு சமானம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுதான் மத்தியஸ்தர் இன்னைக்கு அதே இயேசுதான் தேவண்ட் வலது பார்த்தத்தை நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் இயேசுவை மறித்தவர் அவரே எழுதும் இருக்கிறவர் அவரே தேவ்டுடைய வலது பார்த்ததில் வீட்டிருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி இயேசுவே நமக்காக வேண்டுதல் செய்கிற மத்தியஸ்தராக இருக்கும் பொழுது இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இன்றைக்கு யாரை இன்றைக்கி கொண்டிருக்கிறார்கள் எந்த புனிதரை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த ஊழியர்கள் ஜபிச்சால் நடக்கும் என்று நம்புகிறார்கள் உண்மையில் ஒரு விசுவாசம் இருந்தால் ஏசு நமக்காக பிதானத்தில் பரிந்து பேச நிச்சயம் இருக்குமானால் அந்த இயேசுவோடு கூட உன்னதத்தில் உட்கார வைத்து அந்த உணர்வு இருக்குமானால் அறிவு இருக்குமானால் அந்த விசுவாசம் இருக்கும் அந்த விசுவாசம் இல்லாமல் ஒருபொழுது தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அதனால் தான் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்றவழையில சகாயம் செய்யும் கிருவை அடையும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொல்கிறார் ஸோ இன் ஆல் கிரேசஸ் இட்ஸ் எ ப்ரிவிலேஜ் யாரும் அந்த மாதிரி ஒரு மூல ஸ்தானத்துக்குள்ளே போகவே முடியாது ஆனால் இன்றைக்கு இயேசு என்கிற பிரதான ஆசை நமக்கு இருக்கிற அப்படின்னாலே அந்த இயேசுக்குள்ளாக நாம் அவரிடத்தில் இடத்துல பிரவேசிக்கிறாங்க ஏ குறந்த சபைக்கு மாத்திரம் இல்லை எல்லா வகையில் காரணம் என்னென்னா முதலே சொன்னபடியே யூத மார்க்கத்தில் வந்திருந்தவர்கள் இருக்கிறாங்க கிரேக்க பின்னணியிலிருந்த வழிபாடு உள்ள மக்கள் இருந்தாங்க ரோம வழிபாடு உள்ள மக்கள் இருந்தாங்க ஈஜிப்திய வழிபாடு உள்ள மக்கள் இருந்தாங்க மற்ற தெய்வ வழிபாடு உள்ள மத பண்ணணியிலிருந்து வந்த மக்கள் அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட எண்ணம் இருந்தது ஆனால் என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டார்களோ தெய்வத்துடைய சமூகத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவருடைய சமூகத்தில் பிரிவை செய்யும் சாத்தியம் இருக்கிற இடத்துல கண்ண மூடி இருதயத்தை தாழ்த்தினாக்கா தேவனுடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது ஸோ வி ஆர் என் ரிச்ச்டு இன் ஆல் கிரேசஸ் ஆஃப் காட் ஸோ ப்ரொவிஷன்ஸ் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ தாகமாக இருக்கிறவன் ஏசியாவில் வாசிக்கும்போது போது ஐம்பத்தி ஐந்தாம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்போம் ஐசியா சாப்டர் ஃபிஃப்டி ஃபைவ் வர்ஸ் ஒன் ஆன்வர்ட்ஸ் ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நல்லா கவனிக்கணும் ஆண்டவருக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவீதுக்கு அள்ளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் எனவே ஒரு சிலருக்கு மாத்திரம் கொடுப்பாருன்னு அர்த்தம் இல்லை எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் பாரபட்சம் ஒன்றுமே இல்லை தேவன் பாரமச்சமில்லாத தேவன் எனவே அவருக்குள் ஞானம் அறிவு என்பது பொக்கிஷமெல்லாம் அடங்கியிருக்கிறபடினாலே ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை உங்களுக்கு எழுதுகிறேன் எனவே உலக ஞானத்தின் அடிப்படையில் ஒருவன் யோசிப்பானானால் பேசுவானால் அவன் ஒருபோதும் ஆண்டோருடைய அருளை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டோடைய சமானம் இருக்கவே இருக்காது போலியான சமாதம் போலியான ஒரு சந்தோஷம் புரியுங்களா போலியான ஒரு விடுதலை தான் கிடைக்கும் ஒழிய குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை ஏன்னா உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கறது இல்லை என்று சொல்லிவிட்டார் எனவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு சாக்கியும் பாக்கியமும் இன்றைக்கு இயேசு மூலமாய் கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டோட நாமத்தை தொழுது கொள்கிற எல்லாருக்கும் உண்டாயிருக்கிறது தட் இஸ் அ ப்ரிவிலேஜ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் கிறிஸ் கிறிஸ்டியன்ஸ் அதாவது அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தமது ஈவின் அளவின்படியே ஒவ்வொருவருக்கும் எப்படி சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு உணவை உட்கொள்ளமானால் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா அவயவங்களுக்கும் எப்படி அந்த சத்துப் பொருள் அது எல்லா செலுகிறதோ அதுபோல் தேவனாய கர்த்தர் சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையான ஈவுகளை தேவையான ஆசிர்வாதங்களை நன்மைகளை நாள்தோறும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அதனால தான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சிந்த பட்டியாயிருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் கொ குறைய என்று சொல்லி எபே சி ஒண்ணாமதி ஆர்த்தனை போய் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஏசுவுக்குள் பருசமாக்கிருக்கிறார் கிறிஸ்து ஏசுவுக்குள் மீட்பை கொடுத்துருக்கிறார் கிறிஸ்து ஏசுவுக்குள் நம்மை நீதிமானங்கள் ஆக்கியிருக்கிறார் கிறிஸ்து ஏசுவுக்குள்ளே அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அடிக்கடி கிறிஸ்து ஏசுவுக்குள் என்று சொல்லி சொல்வது நான் பார்க்க முடியும் இந்த புதிதான எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தான் நம்ம கிடைச்சிச்சி இது எந்த கிரிகளினாலையோ சடங்கினாலேயோ சம்பிரதாயத்தினாலேயோ நம்முடைய ஜெபதாபங்களினாலையோ அல்லது ஊழியர்களினாலயோ கிடைத்தது அல்ல இட் இஸ் எஸ் புருவிலை சிம்ப்ளி இஸ் எ கிஃப்ட் பை த கிரேஸ் ஆஃப் கார் எல்லாமே ஆண்டவுடைய இலவசமான கிருபை அந்த கிருபியினால் நமக்கு கிடைத்தது இது யாரும் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை தேவனுடைய அன்பும் தேவன் நம்மிடத்தில் வந்த தயவினாலே கிடைத்த பெரிய பெரிய ஆசிர்வாதங்கள் ஸோ என் ரீச் இன் ஆல் கிரேசஸ் அடுத்த மூன்றாவது காரியம் வாசிக்கிறோம் ஒன்று குறந்த ஒன்றாவது காரம் நான்கு ஐந்தாறு வசனம் ஃபஸ்ட் குறுதிய சாப்டர் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் மூன்றாவது கரியம் என் லைட் அண்ட் ஃபுல்லி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழுமையான ஒளி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் அதனால் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் ரெண்டு காரியங்கள் வாசிக்கிறோம் அன்வெயிலிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அன்வெயிலிங்னு அண்ணா இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒருவரும் தேவனை அறிந்ததில்லை தேவனை கற்பனையில் யூகத்தில் தான் ஒவ்வொருவர் என்ன பண்ணுறாங்க அவருக்கு உருவங்களை செய்கிறார்கள் உருவங்களை வடிவமைக்கிறதை பார்க்குறோம் உதாரணமாக இப்போ இயேசுன்னு சொல்லி படம் போடுறாங்க அல்லது சுருவங்கள் செய்கிறாங்க உலகத்து நீ பார்த்தீங்கன்னாக்கா எதை எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல அதனால எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு கலர் கொடுத்துருவாங்க அந்த கலர் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸில் அந்த கலர் கொடுத்தாக்கா இது அந்த புனிதருடைய கலரு இந்த புனிதருடைய கலரு ட்ரெஸ்ஸு கலருக்கு அந்த கலர் வச்சு தான் சொல்லுவாங்களே ஒளியே யாரும் இயேசு பா பார்த்து படம் வரையவே இல்லை எந்த ஊழியர்களும் ஆதி நாட்களிலே வாழ்ந்து அப்போ சொல்லுது யாரும் இயேசுவை உலக கண்ணோட்டத்தோடு கூட அவர்கள் பார்க்கவில்லை அவ்விதமாக அவர்கள் எண்ணவும் இல்லை அவ்விதமாக அவர்கள் போதிக்கவும் இல்லை உதாரணமாக ரெண்டு குழந்தை புத்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனத்தை வாசிப்போம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லிவிட்டு போல் சொல்கிறார் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்றும் நிதானிக்கிறோம் ஆகையால் இது முதற் ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம்படி அதாவது உலக உறவின்படி நாங்கள் அறிய மாட்டோம் அறியோம் நாங்கள் கிறிஸ்துவையும் நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தபடி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் போதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் அதனால் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் மரியாதின் குமாரன் புரியுங்களா அவங்க தாய் மரியாள் யோசிப்பு வளர்க்கப்பட்டவர் அல்லது வந்து யோவானுக்கு கசன் பிரதர் இவங்க நாத்தனா அவங்க ஓப்படியா அவங்க கசன் பிரதர் இவங்க மாமா தாய் மாமா இதெல்லாம் உலக உறவு இது அந்த அந்த நாட்களிலே வாழ்ந்த அந்த யூ யூதர்களுக்கு மாத்திரமல்ல அன்று வாழ்ந்த அவருடைய சீஷர்கள் அப்போசுலருக்கு எல்லாருமே இது நல்லா தெரியும் இவர் யார் எந்த இதுலேயும் பின்னால் வந்தவர் ஆனால் இயேசுவை அவர்களை இனிமே அந்த கண்ணோட்டத்தோடு கூட நாங்கள் பார்க்க மாட்டோம் இயேசுவை அவர்கள் எப்படி பார்த்தலாம் தேவனுடைய குமாரனாக பார்த்தார்கள் அவர் தேவனாகவே பார்த்தார்கள் ரொம்ப ரொம்ப அஞ்சல் வாசிக்கிறோம் சர்வத்துக்கு மேலான தேவன் அந்த தோமா அவரை குறித்து சொல்கிறார் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்கிறார் எனவே உலக மக்கள் எல்லாம் அதை அறியாத புரியாத மக்களெல்லாம் என்ன சொன்னாங்க இவர் வந்து நாசிரியத்து இவர் இவர் யோவன் ஆறாமதி வாசிக்கும் பொழுது நாற்பதாவது வசரத்து இப்படி வாசிக்கிறோம் யூதர்கள் அவர் எப்படி பார்த்தாங்கனாக்கா அந்த உலக கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி உலக கண்ணோட்டத்தோடு இருக்கிற உறவுகளை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி கிறிஸ்துவ மார்க்கத்தில் போகிற மக்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யோவான் ஜான் சாப்டர் சிக்ஸ் ஃபார்ட்டி ஆன்வர்ட்ஸ் குமாரனைக் கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார் நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து இவன் யோசைப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள் அப்போ யூதர்கள் அப்போ எப்படி பார்த்தாங்க இவர் வந்து யோசிப்பு தான் இவருடைய தாப்புடன் சொல்லப்பட்டார் இவன் மரியாளுடைய குமாரன் தானே இவன் தச்சன் அல்லவா இவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்தது இன்றைக்கும் அதே என்னத்தோடு தான் இன்றைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஒளிய அவர் தேவனுடைய குமாரன் அவர் தேவனாகவே இருக்கிறார் பிதா சர்வேசரனா சர்வேசரன் சுதன் சர்வேஸ்வரனா சர்வேஸ்வரன் எஸ்பி சாந்த் சர்வேஸ்வரனா சர்வேஸ்வரன் மூவரும் மூன்று சர்வேசுனா ஒரே சர்வேசரனா ஒரே சர்வேஸ்வரன் என்னையே இல்லாமல் வேறே சர்வேசன் இருக்க முடியாது வேற தேவன் இருக்க முடியாது தேவ தாயும் இருக்க முடியாது என்னை இல்லாமல் எனவே இன்றைக்கு அப்படி தேவனுக்கு எப்படி தாய் இருக்க முடியும் அந்த தேவன் இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவர் பிறந்த பொழுது அவரை பெற்றெடுப்பதற்கு ஒரு தாய் பத்து மாதம் சுமந்து பெற்றால் அந்த பாக்கியம் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிச்சு வேறு யாருக்கும் கிடைக்கிறதுல ஆனால் பத்து மாதம் சுமந்ததே அந்த பாக்கியம் என்றால் லூக்கா பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி இருபத்தி எட்டு வருஷம் அதை வாசிக்கும் பொழுது ஏசு சொல்கிறார் அப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு காத்துக்கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்று ஆண்டோர் சொல்கிறார் ஏனெனில் அவர் நித்திய காலமெல்லாம் என்றைக்கு இயேசு அவன் உள்ளத்தில் விட்டாரோ அந்த நாளிலிருந்து நித்திய காலமெல்லாம் ஆண்டாண்டுகளாய் நித்தியத்துக்குள்ளும் இயேசு அவனுக்குள் வாசம் பண்ணுகிறது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் எனவே பத்து மாதம் சுமந்து எடுத்தது பாக்கியம் என்றால் நித்தியத்துக்கும் அவர்களை இயேசு தங்களுடைய உள்ளங்களிலே இதயத்திலே சுமந்திருக்க எவ்வளவு வாக்கியவான்கள் அதாவது பவுல் கலாத்திய சபைக்கு சொல்கிறார் கிறிஸ்து உங்களிலே உருவாகும் வரைக்கும் நான் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் எனவே அது கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு கிறிஸவனுக்கும் உருவாகுகிற ஒரு காரியமாக இருக்கிறது எனவே அன்பேலி அதை புரிந்து அவசியம் ஆண்டோர் அதை வெளிப்படுத்துகிறார் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்கிறதில்லை இல்லை ஏன்னாக்கா உலக கண்ணட்டத்தோடு உலக போதனைகளோடு கூட பூமிக்குரிய தன்மைகள் ஓனாய் மாம்சத்துக்கு சிந்தியோடு கூட தேவனுக்கு கேட்டவர்களை சிந்தியாமல் மனுஷனு கேட்டவரை சிந்திக்கிறபடினாலே அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை ஏன்னாக்கா ஒன்று குறைந்திரு புஸ்தகத்திலே ஒன்று ரெண்டாம் அதிகாரத்திலே நான்காவது வசனத்திலிருந்து வாசிக்க நான் கேட்போம் ஒன்று குறைஞ்ச ரெண்டு நான்கு இருந்து வாசிக்க கேட்போம் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதா இருந்தது ஒன்பதாவது வாசிக்க கேட்போம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான் அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்ன பண்ணுற வேத சத்தியத்துல அது எழுதி கொடுத்து விட்டார் ஆனா அந்த வேத சத்தியத்தை என்ன பண்றாங்க அவர் அவருடைய சபையினுடைய கொள்கையின் அடிப்படையிலே அவர் என்ன பண்ணுறாங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க அதான் யோவான் மூணுல ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் பூமிக்கு அடுத்தவன் பூமிக்குரிய தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான் நானோ வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதே பேதுரவை எடுத்துக்கொள்வோம் யோவா மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் ஜனங்கள் என்னை என்று சொல்கிறார்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிற சொல்லி கேட்கும் பொழுது பேதல் சொல்கிறார் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிசு அது ஆண்டவர் சொல்கிறார் இது மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை பரலோகத்திற்கு பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அதே பேர் என்ன பண்ணுகிறார் இ இருபது இருபத்தி இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் போகும்பொழுது அவர் நான் பாடுபடணும் மதிக்கணும் புறவை கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன் என்று சொல்லும் பொழுது அவரை தனியே அழைத்து கொண்டு போய் இது உமக்கு சம்பவிப்பதில்லை இது உமக்கு நேடாது என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினாராம் இயேசு பேதூரை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போது சாத்தானே நீ எனக்கு இடரலாக இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவிலை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவிலை சிந்திக்கிறாய் இன்றைக்கு மனுஷனுக்கு ஏற்றவிலை சிந்திக்கிற சிந்திக்கிறபடினால்தான் வேத சத்தியத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியல ஏன்னாக்கா அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க எப்படி அதை பார்க்குறாங்க என்பது நன்றாக ஆண்டவர் அறிந்திருக்கிறார் யோவான் ரெண்டாம் வந்து கடைசி வசனம் வாசிக்கிற மனிதனுடைய உள்ளத்தில் இருந்த இருக்கிறதை அவர் அறிந்தது அப்படின்னாலே ஒருவரும் மனிதனுக்கு அவர் அவனை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் அவனுடைய அறிவு மூலமாக உலக அறிவு உலக ஞானத்தின் மூலமாகி ஒருபோதும் தேவனை அறிந்து கொள்ள முடியாது பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரசிக்க தேவனுக்கு பிரியம் உண்டாயிட்டான் ஒன்று குறைந்த புத்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் பவுல் என்ற பக்தன் சொல்லும்பொழுது பொழுது சொல்கிறார் ஒன்று குறைந்த மூணாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிப்போம் ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு படிக்கு பைத்தியக்காரனாக கடவன் இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக ஆமா மனுஷனை குறித்து ஒருவரும் மேன்மை பாராட்ட முடியாது எங்கள் இடத்துல இத்தனை ஆயிரம் பேர் இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் ஸ்தாபனம் இருக்கிறது எங்கள் இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர்களாக இருந்தாங்க அது இவ்வளவு அற்புதம் செஞ்ச ஊழியர்களாக எங்கள் இடத்துல இருக்கிறாங்க என்று சொல்லி உலகத்தில் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை கடவன் ஏன்னா அவரே தேவனான நமக்கு ஞானமும் நீதி பரிசுத்து மீட்புமானார் எனவே அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறது குறித்து தான் மேன்மை பாராட்ட முடிய வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ அன்பையிலேயும் இந்த அறிவு இல்லாததுனால தான் உலக பிரகாரமான எண்ணங்கள் அதை குறித்த சிந்தையின் நிமித்தமாக வருகிற மேட்டிமைகள் இதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருவறுப்பானது அவர்கள் ஒருபோது சத்தியத்தை அறியவே இல்லை பௌலன் பக்தன் ரெண்டு குழந்தை நான்காம் தேதி நான்காவது வசனத்திலேருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் சொல்கிறார் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதுபடிக்கு பிரபஞ்சத்தை தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான் அவன் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தரென்றும் எங்களையோ இயேசு வினம்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்தின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் அப்போ ஆண்டவர் அந்த இருதயத்திலே பிரகாசிக்கும் பொழுதுதான் ஆண்டுடைய சத்தியத்தை ஒருவன் அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பாரம்பரியத்தின் அடிப்படையிலையா மனித ஞானத்தின் அடிப்படையிலையா தேவனுக்கு ஏற்றதா அல்லது மனுஷனுக்கு கேற்றதா என்பதை அறிந்திருக்கிறபடியினாலே வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள முடியும் அவருடைய மனதை அவர்தான் திறக்கின்றவர் லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தஞ்சு வாசிக்கிறோம் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியே அவருடைய மனதை அவர் திறந்து மத்திய பதினொன்று இருபத்தேழு வாசிக்கிறோம் பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான் குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவரும் பிதாவை அறியான் என்று சொல்கிறார் யோவான் ஒன்று பதினெட்டு வாசிக்கிறோம் பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை அவருடைய மடியில் இருக்க ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே இயேசுவே அந்த எந்த இயேசுவுக்குள் நாம் வந்திருக்கிறோமோ எந்த இயேசுவுக்குள் நம்மை நினைநிறுத்திருக்கிறாரோ அந்த இயேசுதான் இன்றைக்கு நம்மை அந்த காண முடியாத தெய்வத்தை வெளிப்படுத்துகிறார் அப்போ இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அவருடைய வேத வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் இது தேவனுடைய சாயிலாக இருக்கிற கிறிஸ்துவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இந்த ஒளி ஒரு ஒருவனுடைய உள்ளத்திலே அவன் அறிந்து கொள்வதற்கு இறுதியத்திலே அந்த ஒளியை கொடுத்துடாரு கண்ணில் இருக்கிற ஒளியை கொண்டு உலகத்தில் இருக்கிற பொருட்களை நாம் பார்க்குறோம் கண்ணு குருடானால் உலகத்தில் ஒளி இருந்தாலும் அவர்களால் அதை பார்க்க முடியாது அதுபோல இருதியத்திலே ஆண்டோர் கொடுக்கிற ஒளியின் மூலமாக தான் தேவனுடைய ஆன்மீக ஒளி அவர்கள் உள்ளத்திலே பிரகாசிக்கும் அதனால் இயேசு சொல்கிறார் யோசுவை குறித்து யோன் சொல்கிறார் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி யோன் எட்டு பன்னெண்டு சொல்லுபோது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்கிறார் ஆனால் அந்த இயேசு வாழ்ந்த நாட்களில் பரிசு சரி செய்தும் தங்களுக்கென்று சில கொள்கை வைத்துக்கொண்டு நாங்கள் ரொம்ப காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே ஆண்டவர்களை பார்த்து நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடினாலே பாவம் உங்களின் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறார் எனவே நானே அவரென்று நீங்கள் அறியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொல்லி யோவா எட்டு இருபத்தி நாலில் சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே அன்வெயிலிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ பேதருவுக்கு ஏன் வந்து ஆண்டோர் நம்மை விட்டு சொல்லாமல் ஏன் பவுலை கொண்டு சொன்னார் என்பதை அவர்களுக்கு முதலாவது தெரியல ஆனால் அவள் ஒத்துக்கொள்கிறார் உண்மையிலே தேவன் வந்து புறவினத்தாருக்கு சுயிசி அறிவிப்பதற்கு தான் பவுலி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொண்டு சொல்கிற ஒரு காரியம் ரெண்டு பேத புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் தெரிந்து வாசிக்கிறோம் செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்ஸ் ஃபிஃப்டின் ஆன்வர்ட்ஸ் மேலும் நம்முடைய கத்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள் நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான் எல்லா நிருபங்களிலேயும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள் எனவே அப்பேதுவே சொல்லுகிறார் அவர் சொல்லுகிற சில காரியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாயிருக்கு ஏன் புரிந்து கொள்வதற்கு கடினமாயிருக்கிறது அப்போ சோ ஒன்றும் இல்லை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் அந்த சீசர்கள்லாம் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க ஆண்டவர் இப்பொழுதா ராஜ்யத்தை இஸ்ரேவேலுக்கு கொடுப்பீர் அவங்க என்ன நினச்சிட்டாங்க இஸ்ரேவேலுக்கு தான் ஆண்டவர் தமிழ் ராஜ்யத்தை கொடுக்க போகிறார் அதே மாதிரி இன்றைக்கு நம்ம சாபனம் தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் நம்முடைய சாபனம் தான் தேவனால் அங்கீகரிக்கப்படும் நாம் தான் உண்மையான ஊழியர் நான் தான் ஆண்டவருக்கு பிரியமான செயலர் ஒன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாபனமும் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு கொள்கையிலும் ஆண்டவருக்கு நாங்கள் சொல்றதெல்லாம் ஆண்டவர் சொன்னது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பவு பின்னாடி சொல்கிறார் அந்த புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கைகளை புரட்டுகிறது போல இவைகளையும் என்று சொல்லி பேதில் சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் ஏன்னா ஆண்டவருக்கு அந்த சின்னப்பருக்கு தான் அந்த பவுலுக்கு தான் ஆண்டவர் அந்த கிருவியை கொடுத்தார் அதாவது புறவணித்தாரையும் யூதரையும் ஒன்றாக்குகிறது என்கிற அந்த அந்த திட்டத்தை அந்த தீர்மானத்தின்படி அவர் கொண்டிருந்த அந்த திட்டத்தை பவுலின் மூலமாக தான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது அப்போ யாருக்கு எந்த கிருபை அருளுகிறாரோ அவனுக்கு தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அதனால் உலக ஞானத்தை அறிவை வைத்து கொண்டு ஒருபோது வேத சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாது யோவான் எட்டு நாற்பத்தி மூணு சொல்கிறார் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள் என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடியினாலே தான் அதுதான் வாசிக்கும்பொழுது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அன்வெய்லிங் அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ வெளிப்படுத்துதலும் விளங்கிக் கொள்ளுதலும் அந்த குருந்த சபையாருக்கு இயேசு பற்றிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லிவிட்டார் எனவே கிறிஸ்துவை பற்றி சொல்லிய எல்லா உபதேசத்தையும் அந்த நாட்களில் தேவையான அவர்து அவர்களுக்கு மாத்தமல்ல இன்றைக்கு நமக்கும் தேவன் அந்த வேத வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தி விட்டார் அதனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்கிறார் நான்காவது காரியம் ஃபஸ்ட் கொரிய சாப்டர் ஒன் பஸ் செவன் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் எக்யூப்டு வித் ஆல் கிஃப்ட்ஸ் அந்த வசனத்தை வாசிக்கிறோம் நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் அந்த குறைந்த சபையில் உண்டான அநேக குழப்பங்களிலே இந்த வரங்களை அப்பியாசப்படுத்துறது உண்டான குழப்பம் அது ஒன்று குறைந்த புஸ்தகத்தில் என்ன பண்ணுறாங்க பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டோராய் கர்த்தர் கொண்டிருந்த தீர்மானத்தை அவர்களுக்கு என்ன அப்படிங்கிற பவுலீரர் பக்தன் ஒன்று குழந்தைய பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் அதிகாரத்தில் அவர்களுக்கு எழுதி கொடுக்குறதை நான் பார்க்குறோம் அதனால் பன்னெண்டு ஒன்றில் சொல்கிறார் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லை அப்படின்னாக்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அந்த நாட்களிலே புறவினத்தாரோர் எப்படி இருக்கிறது புறவினத்தாருக்கு மத்தியில் நம்ம வாழ்கிறோமே அவங்க பண்டிகை கொண்டாட நாம் பண்டிகை கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா அவங்களோட சேர்ந்து வாழலாமா வாழக்கூடாதா அல்லது நம்ம உலகத்தில் வந்து விற்கிறங்களை படைத்தது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இந்த மாதிரி அந்த ஆதி திருச்சி இந்த நாட்களில் இந்த குழப்பங்கள் இருக்கும்பொழுது தான் எபேஸ் என்கிற பட்டணத்திலேருந்து பவுல் இந்த ஒன்று குறைந்த நிருபத்தை எழுதுகிறார் அது இருபது இருபதில் சொல்கிற அப்பஸ் நாடு சொல்லும் பொழுது பிரயோஜனமானவர்களை ஒன்றும் நான் உங்களுக்கு மறைக்காமல் எல்லாவற்றையும் வீடுகள்தோறும் நான் உங்களுக்கு என்ன பண்ணேனே சொல்லிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அந்த சரீரமாகிய சபைக்கு தேவன் கொடுத்த அந்த வரங்கள் பரிசுத்தா வரங்கள் ஒன்பது என்பதை ஒன்று கூறுகிற பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் அங்கே ஏழாவது வச எட்டாவது ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது பதினோராவது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லுகிறதை நான் பார்க்குறோம் எனவே எப்படி ஒரு சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு செயல்பாடு இருக்கிறதோ அதுபோல் சரீரமாகிய சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சரீரமாகிய சபை வளர்ச்சி அடைவதற்கு அதனுடைய நன்மைக்காக பிரயோஜனத்திற்காக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பண்ணுகிறார் வரங்களை கொடுக்கிறார் அதற்கான ஆற்றலை கொடுக்கிறார் ஒரு சரீரம் செயல்பட வேண்டும் என்றால் அதற்கு சத்து வேசியம் அது அவசியம் ஆற்றல் அவசியம் அந்த ஆற்றலையும் அவர் கொடுக்கிறார் அதற்காக அதுக்கு செயல்பாடையும் ஆண்டவர் அந்த இதில் கொடுத்துருக்கிறார் இப்போ கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஒரு திராணியை கொடுக்குறார் அதற்குரிய தேவையான சத்தையும் கொடுக்கின்றார் இப்போ வாயால் பேசுகிறோம் பேசுவதற்கான ஆற்றலை கொடுக்கிறார் அந்த ஆற்றல் மாத்திரமில்லை அது உச்சரிப்பதற்கான அறிவை நமக்கு கொடுக்கிறார் செயல்படுகிறதை குறித்து நான் பார்க்குறோம் அதனால் ரெண்டு காரணம் வாசகே டிவைன் பவர் அண்ட் டிவைன் ஆப்ரேஷன் அதாவது தேவனுடைய ஆற்றலும் தேவனுடைய நடத்துதலும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அப்போ சொல்ல ஒன்று எட்டு வாசிக்கும்போது பருசுத்தாமி தொடரும்பொழுது நீங்கள் பலனடைந்து யூதையாவிலும் சமாரியாலும் பூமியின் கடைசி பிரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் அதை மாத்திரம் ஒன்று நான்கு இருபது ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அந்த சபையார் வந்து இவ்வளவு தூரம் இயேசுடைய பற்றிய சாட்சி சம்பூர்ணமாக்கப்பட்டிருந்தாலும் எல்லா ஞானத்தையும் எல்லா அறிவிலும் அவர்கள் போதிக்கப்பட்டிருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அவளுக்கு இல்லை குழந்தைகளாகவே இருக்கிறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதனால் தான் அவர்களுக்குள்ளே பொறாமை அவர்களை அவர்கள பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் அவர் மற்றவர்களை காட்டிலும் மேன்மை அணுகிறது சுயத்தை சார்ந்தவர்களாய் வாழ்ந்தார்கள் இதெல்லாம் அந்த சபையிலே நான் பார்க்கின்றோம் புறஜாதிகளுக்குள்ளே காணப்படாத பாபம் அவருக்குள்ளே இருந்தது காரணம் என்ன ஆண்டவருடைய ப்ரொவிஷன்ஸ் ஆண்டோர் கொடுக்குற போஷாக்கு அவருடைய கிருபிகளை பற்றிக்கொள்ளவில்லை அதனால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாமல் இருந்தார்கள் அதனால தான் எபேசி மூணு பார்த்தால் வாசிக்கிறோம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனே வல்லமையாய் பலப்படவும் ரெண்டு குழந்தை நான்கு பதினாறில் வாசிக்கிறோம் இந்த எங்கள் புறமான மனிதனானது அழிந்து உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புகுதி என்று சொல்லி சொல்கிறார் அது ரெண்டு குழந்தை நான்கு ஏழில் சொல்கிறார் இந்த மகத்துமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிற்று என்று விலங்குபடிக்க இந்த பொக்கிஷத்தில் இந்த மண்பாண்டங்களில் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார் எனவே கர்த்தருடைய ஆற்றல் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் செயலாற்ற தேவன் விரும்புகிறார் அதை செயலாற்றுவதற்கான அந்த திட்டத்தை அவருடைய விருப்பத்தை ஒவ்வொரு விசுவாசிகள் மூலமாக ஆண்டும் வெளிப்படுத்த அவர் சித்தமானார் எனவே அந்த சித்தத்துக்கு நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம் ரோமர் எட்டு பதினாலு வாசிக்கிறோம் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்னு சொல்லி நான் பார்க்கிறோம் கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் கலாத்தியர் ஃபைவ் சிக்ஸ்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் மூன்று வசனங்கள் வாசிக்க நாம் கேட்போம் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் கருத்தருக்கு யார் தேவன்ட் ஆவியனால் நடத்தப்படுகிறார்களோ அவர் தேவண்ட் புத்திரர் அதற்காக தான் தேவன் தமது அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார் அந்த அபிஷேகம் சகலவற்றையும் குறித்து போதிக்கிறது அது போதித்தபடி அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம் எனவே முதல் காரியம் வாசித்தோம் கிறிஸ்துவுக்குள் ஒரு உயர்ந்த உயர்ந்தடை நம்ம அடை இன் கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்குள் ஒரு உயர்ந்த நிலையை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் ரெண்டாவது இன் ஆல் கிரேசஸ் எல்லா கிருபையும் ஆண்டவர் நமக்கு ஐஸ்வர்யத்தையும் நமக்கு இலவசமாக ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் என்லைட்டன் ஃபுல்லி அபவுட் ஜீசஸ் இயேசுவை பற்றி முழுமையான சாட்சியை அவருடைய சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் கிஃப்ட்ஸ் எல்லா விதமான ஆவிக்குரிய வரங்களையும் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் கடைசியாக வாசிக்கும் போது என் ஆண்டோர் வருகிற வரைக்கும் முடிவு பரியந்தம் அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்த அவர் இருக்கிறார் ஒன்று குறைஞ்ச ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷத்தை வாசித்து நாம் தியானிப்போம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் எனவே உண்மையில் தேவனாயிருக்கிறபடினாலே முடிவு பிறந்த நடத்துவார் பிலிப்பெரு ஒன்றாம் காரத்தில் வாசிக்கும் பொழுது ஐந்தாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் உங்கள் உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு நாள் நால்பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கப்படுவதெல்லாம் என் தேவனை சோத்திருக்கிறேன் பிலிப்பு ஒன்று ஜில் வாசிக்கோம் அப்போ ஒரு நல்ல கிரிகையை ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள் இயேசுவை ரசகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் விட்டார் அந்த துவங்கின காரியத்தை கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோத்திருக்கிறேன் முதல்ல நான் வாசிதையா எஸ்டாப்ளிஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார் கடைசி வரைக்கும் பிளிப்பெரு மூணு ஒன்பது பத்தில் பவுல் செலவுகளை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பதற்கு தேவையான சகலவற்றையும் ஆண்டவர் நாள்தோறும் தேவையான கிருமைகளையும் நன்மைகளையும் ஆற்றுவாதங்களையும் அறிவையும் ஆற்றலையும் ஆண்டவர்களுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார் கொடுத்து கொண்டே வரும்பொழுது அதில் நான் வளர்ந்து தொடர்ந்து போக வேண்டியது அவசியம் குளோசி ரெண்டாவது இடத்தில் ஆறு ஏழு வசனத்துறை வாசிக்கிறோம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவர் மேல் அவருக்குள் வேர்கொண்டு அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு சோத்திரத்தோடு கூட நீங்கள் அதில் பெருகுவீர்களாக என்று சொல்கிறார் எபேஸ் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனத்தில் வாசிக்கிற எபேசின் சாப்டர் டூ வஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அப்போஸ்தலர் தீர்க்க தரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள் அதற்கு ஏசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் எனவே அவர் தீர்மானித்த காரியம் இது இயேசு வந்ததுக்கு அப்புறமல்ல அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னானதாகவே தீர்மானித்த ஒரு காரியம் ஒன்று பேர் ஒன்றாமது யாத்திரை இருதோ அவசரத்தை வாசிக்கிறோம் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தேவனத்தில் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார் உலக பிரகாரமாக பார்க்கும்பொழுது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் அவர் அடிக்கப்பட்டார் ஆனால் ஆண்டோடைய பார்வையில் பார்க்கும்பொழுது வெளிப்படத்தில் பதிமணி நேரம் வாசிக்கிறோம் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவபசத்திலே பேரிழப்பட்டு மக்கள் எல்லாரும் அதை வணங்குவார்கள் அந்த கிருசு வணங்குவார் என்று சொல்லி எச்சரிப்பாக எழுதிருக்கதை பார்க்கும் ஆண்டோடைய பார்வையிலே அப்பொழுதே இயேசு கிருசு நிழலாட்டமாக அடிக்கப்பட்டு விட்டார் அதனால தான் ஆண்டவர் தவறு செய்த கீழ்ப்படியாமல் போன அந்த ஆதாம் ஏவாளுக்கு அவரே என்ன என்னப்படுகிறார் ஒரு மிருகத்தை அடைத்து அந்த தோல் உடைகளை அவர்களுக்கு அவர்களுக்கு ஒடித்து வைக்கிறதை நாம் பார்க்குறோம் ஏன்னா ரத்தம் இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்கிற அந்த காரியத்தை அவளுக்கு வெளிப்படுத்தினபடினால்தான் ஆபேல் விசுவாசத்தினால் ஆபேல் காயுண்ட பலியிலும் மேன்மையான பள்ளிகளை செலுத்துகிறார் அதே தீர்மானத்தின்படியாக அந்த வழிமுறையில் அந்த தேவருடைய அந்த சித்தத்தின் அடிப்படையிலே தான் பிரமாணத்திலே அந்த பலிகளை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் எனவே முடிவு புரியுது நம்மை நடத்துகிறவர் அப்போ ரெண்டு காரியங்களை இந்த பகுதியில் வாசிக்கிறோம் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் அண்ட் ஃபெலோஷிப் வித் கிறிஸ்டியன்ஸ் அதாவது இயேசுவோட கூட இருக்கிற ஐக்கியமும் அடுத்தது கிறிஸ்துவரோட கூட இருக்கிற ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியமும் முக்கியம் அதே விதமாக கிறிஸ்தவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியம் முக்கியம் ஏன்னா கிறிஸ்துவோடு கூட ஒரு ஐக்கியம் என்றால் இந்த கொருந்த சபையார் மாத்திரமில்லை இந்த நாளிலும் சபைக்கு போகிறாங்க வராங்க ஆனால் ஆண்டவரை அறிகிற அருவியில் வளரலை சத்தியை தெரிந்து கொள்ளலை ஞாயிற்றுக்கிழமை கோயில் போகணும் ஆண்டவர் துதிக்கணும் பாடணும் துதிக்கணும் காணிக்கிசனு செய்தியை கேட்கணும் ஆமை நல்லல்லையா போடணும் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கடமை முடிஞ்சிச்சின்னு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து போக்குவரத்துமாக தான் இருக்கிறார்கள் வெளியே ஒவ்வொரு நாளும் தங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அல்லது தங்களை நடத்துகிற ஆண்டோரோடு கூட சஞ்சரிக்கிறவர்கள் மிக மிக சொற்பம் புரியுங்களா ஏன்னாக்கா அதே ஒன்றுக்கு இந்த உண்ணாவிரதி மதியத்தில் வாசித்தோம் தேவனும் நம்முடைய குமாரனும் தேவனுடைய குமாரனும் நம்முடைய கிறிஸ்துமாக இருக்கிற அந்த வசனத்தில் தான் வாசிக்கிறோம் நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தனுமாக இருக்கிற இயேசுவுடனே கூட ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் எனவே நமக்கும் ஆண்டோருக்கு இருக்கிற உறவு இயேசுவின் மூலமாக தான் தேவனுக்கு நமக்கு ஏற்பட்டது எனவே அந்த ஏற்பட்ட அந்த உறவிலே கடைசுவரைக்கு நாம் நினைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அது எந்த விதத்திலே சரீர பிரகாரமாக சடங்காக அல்ல இஸ்ரோ ஜனங்கள் செய்த தவறு அவது தான் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறாள் அவர் இறுதியுமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று சொல்கிறார் எனவே இஸ்ரோ இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஏசியா சொன்னபடியே நீங்கள் என்ன பண்ணி வீணான ஆராதனை செய்து கொண்டு வருகிறீர்கள் எனவே இந்த நாட்களிலும் ஆண்டரோடு கூட ஒரு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவமுள்ள ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து அவரை அறிகிறவர்கள் மிக மிக சொற்பம் வேத புத்தகத்திலிருந்து வருகிற படிப்பறிவதாக ஒழிய பழக்கத்தில் அறிந்து கொள்கிறது தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அனுபவத்தில் அறிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில தேவ நமக்கு நன்மையானவரை செய்கிறார் நாள்தோறும் அவர் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அவருடைய கிருபையினாலே நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்ன எனக்கு ஆண்டவர் எனக்கு சொன்ன புத்திமதி என்ன இந்த நாளில் ஆண்டோர் கொடுத்த எச்சரிப்பு என்ன இன்னைக்கு ஆண்டோர் கொடுத்த ஆலோசனை என்ன இன்னைக்கு ஆண்டோர் கொடுத்த விடுதலை என்ன இன்னைக்கு எந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் இதை ஒவ்வொரு நாளும் யார் அதை அனுபவித்துக் கொண்டு வருகிறவர்கள் யார் ஆண்டரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவர்கள் தான் அவரோடு ஒன்றிய தான் அது வார வார சடங்கு சம்பிரதமாய் அல்ல ஒன்று குறைந்தர் ஆறு பதினேழ வாசிக்கிறவன் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன் அவரிடையினே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான் எனவே அப்படி தேவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இசைந்து போகும்போது தான் ஒவ்வொரு நாளும் அவன் தேன்மேலே விசுவாசம் வைத்து தேவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலை செய்கிற காரியங்களை அவன் அறிந்து கொள்கிறான் தேவை இயேசுவை அறிந்து கொள்கிறான் தேவனை அறிந்து கொள்கிறான் அதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறான் தேவனை துதிக்கிறான் சோத்தரிக்கிறான் உலக பிரகாரமான ஒரு நன்மையிலே நான் பெற்றுக்கொண்டால் உடனே சாட்சி சொல்கிறாங்க ஆண்டவர் துதிக்கிறாங்க ஆண்டோர் நன்மையை செய்கிறது இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் ஆனால் சொல்லும்போது மட்டும் சொல்லுவாங்க நாம் நிருமலம் ஆகாமலும் இருக்கிறது அவருடைய கிருபையே என்ன ஏதா அடிபடாதது காய்ச்சல் வராதது வியாதி வராதது பரிச்சை ஃபெயிலாகாதது இதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த காரியத்தை அறிந்து உணர்ந்து கொண்டார்கள் ஆவிக்குரியவன் ஆவிக்குறியிலே சிந்திக்கிறான் மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியலை சிந்திக்கிறான் அதுதான் ஒன்று குறைந்தர் பதினஞ்சில் பத்தொன்பது சொல்கிறார் எம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயசு மேலே இருந்தால் மற்ற லாரக்கட்டையில் இருப்போம் அதே ஒன்று குறைந்தர் பதினஞ்சில் சொல்கிறார் நான் உங்களுக்கு பிரசிங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொள்வீர்களானால் அதனால் ரசிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா அதனால் ஆண்டோடு இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது ஒன்றியவான் ஒன்றாம் ஒன்றாவது காரம் மூணு அஞ்சு ஆறு ஏழு வசனம் வாசிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜான் சாப்டர் ஒன் வஸ் த்ரீ ஆன்வர்ட்ஸ் நீங்களும் எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருளில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் எனவே ஃபெலோஷிப் வித் கிரைஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம் மிக மிக முக்கியம் அப்படி தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்தான் அதே தான் நாமும் இந்த நாட்களிலே சஞ்சரிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ ஃபெலோஷிப் வித் ஃபெலோ கிறிஸ்டியன்ஸ் சக விசுவாசிகளோடு கூட இருக்கிற உறவிலும் அவர்கள் இசைந்து ஒன்றாக ஒரே மனதோடு இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் குருந்த சபையில் அந்த எண்ணம் இல்லை நான் பவுலையை சேர்ந்தவன் அப்போலையை சேர்ந்த கேப்பாவை சேர்ந்தவன் நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லி பிரிவினை எண்ணங்கள் அதே தான் இன்றைக்கும் எனக்கு இந்த ஊழியர் சொல்கிறது எனக்கு பிடிக்கும் அந்த ஊழியர் எனக்கு பிடிக்கும் இந்த ஊழியர் சாபனை சொல்வது பிடிக்கும் அந்த சாபனை பிடிக்கும் நாங்கள் தான் உலகத்தில் பெரிய ஸ்தாபனத்தில் அங்கமாக இருக்கிறேன் இந்த சபைக்கு நான் போயிட்டு வரேன் இந்த போதனை எனக்கு பிடிக்கும் அந்த போதனை பிடிக்கும் இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிரியமான காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் இது ரெண்டு ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இவர்கள் பவுல் திமுத்தை எழுதும்போது சொல்லும்போது சொல்கிறார் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரை நீயோ மன இரு ஆரோக்கியமான உபதேசம் நமக்குள்ளே இருந்தால்தான் ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும் அண்டவருடைய அன்பை அவர்கள் உண்மையாக ஒரு வழங்கி கொண்டால்தான் அந்த அன்பிலே நிலைத்திருப்பான் ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கட்டளை அதுதான் யோவன் பதிமூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சரை மாசிக்கிறோம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புதிதான ஒரு கற்பனையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒரு இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று சொல்லி எல்லாரும் கட்டு கண்டு கொள்வார் யாருடைய சீசர்கள்னா யார் நமக்கு குரு யார் நமக்கு போதகர் யார் நமக்கு உபதேசியார் யார் நமக்கு ஊழியக்காரர் என் நாடுகள் என் சத்தத்துக்கு சிவி கொடுக்கின்றன அவைகள் அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால அந்நியன் விட்டு ஓடிப்போகும் என்று சொல்கிறார் நாம் இயேசுவை சீசர்களாக இருந்தால் சத்தியத்தை அறிந்து கொண்டிருப்போம் சத்தியத்தை அறிந்து கொண்டிருந்தால் ஆண்டவரை பின்பற்றி போவோம் ஆண்டவரை பின்பற்றி போவோமானால் சத்தியத்தில் நிலைத்திருப்போம் அதனால்தான் அந்த கடைசி நாட்களிலே அக்கிரமம் வீதியாவதினாலே அனைவருடைய அன்பு தனிந்து போகும் முடிவு பிரிந்தும் யார் அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறானோ அவனே ஆண்டோடு வருகைக்கு ஆயத்தம் உள்ளவன் ரச்சிக்கப்படுவான் யோவான் மூணாம் எபேசி மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம் எஃபேசியன் சாப்டர் த்ரீ வர் சிக்ஸ்டீன் டு நைன்டீன் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எனவே அறிவிக்கட்டாத அந்த அன்பை ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி விட்டார் வெளிப்படுத்திவிட்டாலும் நமக்கு அருளப்பட்ட பரசு தாவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது அந்த ஊற்றப்பட்டிருக்கிற அன்பை நாம் விளங்கி கொண்டோமானால் சக விசுவாசிகளோடு கூட நல்ல ஒரு உறவை நாம் வைத்து கொண்டிருப்போம் உலக கன்னடத்தோடு கூட பழகாமல் உன்னதருடைய எண்ணத்தோடு கூட நாம் பழகுவோமானால் பாரபட்சம் இல்லாமல் அந்த அன்பிலே நாம் நினைத்திருக்க முடியும் அன்பிலே நினைத்திருக்கிறது மாத்திரமல்ல அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொண்டு அளவிட முடியாத அன்பிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ ஃபெலோஷிப் வித் அதர் கிறிஸ்டியன்ஸ் ஃபெலோஷிப் வித் ஃபெலோ கிறிஸ்டியன்ஸ் சக விசுவாசிகளோடு கூட கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆனால் அந்த சபையில் என்ன நடந்தது அந்த சபையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியிலே வந்து அந்த பின்னணியிலே தான் அவர்கள் தங்களை மற்றவரை பார்த்து மற்றவர்களை அற்பமாக எண்ணினார்கள் தங்களை குறித்து மேன்மையாக எண்ணினார்கள் அதே எண்ணம் இந்த நாட்களில் இருக்குமானால் நாம் ஆண்டவரையும் அறிந்து கொள்ளவில்லை ஆண்டவருடைய அன்பை வழங்கிக் கொள்ளவில்லை பருசுத்தாவிக்கேற்ற சிந்தை நமக்குள்ளே இல்லை ஒருபோதும் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டோர் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கவே முடியாது எனவே ஒன்று குறித்து புத்தகத்தில் பதினோராம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் என்ற பக்தன் அப்பரசத்தை குறித்து சொல்லும் பொழுது நான் உங்களை புகழாமல் இது உங்களை குறித்து நான் இது எழுதுகிறேன் நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு எதுவாக இராமல் தீமைக்கு எதுவாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் அப்பரசத்தை குறித்து எடுத்து சொல்லும் பொழுது சொல்கிறார் நான் உங்களுக்கு ஒப்பிக்கிறதை கருத்திடத்தில் பெற்றுக்கொண்டேன் எனவே அந்த அப்பிரசத்தில் பங்கு பெறும் பொழுதெல்லாம் ஆண்டவருக்கும் உனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது உனக்கும் மற்றவருக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சீர்தூக்கி பார்த்து அதை சரிபடுத்தி கொண்டார்கள் ஆனால் ஆண்டோடு வருகைக்கு அவர்கள் ஆயத்தமன்றவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவன் தான் ஆண்டோருக்கு ஏற்புடையவன் தட் இஸ் காட்ஸ் ஒர்க் இன் அண்ட் அஸ் அதுதான் தேவன் நம் மூலமாயும் நம்மிலேயும் செய்கின்ற ஒரு காரியம் எனவே இவைகளை சிந்தித்துக் கொள்வோம் நாம் ஆண்டுகளாக வளர்ந்து வாழ்ந்து வளர்ந்து அப்படி வருகைக்கு ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராங்க ஜெபிப்போ எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிரமப்பா நான் சூத்திருக்கிறோம் இன்றைக்கு நாள் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்று நாங்கள் இதை கேட்டவர்களால் மாத்திரமல்ல எங்கள் வாழ்க்கையை கை கொண்டு இன்னுமாய் உண்மையிலே பலப்பட இன்னுமாய் உண்மை அறிகிற அறிவிலே வளர அதனாலே கிருபையும் சமான் எங்கள் வாழ்க்கையில பெருக செய்கிற தெய்வத்துடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இன்னும் பிரகாசமான வணக்கங்களை தாரம் இயேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே ஆமன் என் ஆத்துமாவை கர்த்தரை சுத்திரி என் முழு உள்ளமே என்னுடைய பசுத்துள்ள நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமாம்